திரு அபிசுல்லா, ஒரு நாங்கள் நிச்சயமாக ஒரு கதம்பம், 1000 மலர்களை கோத்து ஒரு கதம்பமான மலரை இந்த இந்தியாவுக்கு கொடுப்போம், நல்ல ஆட்சியை கொடுப்போம், நிலையான ஆட்சியை கொடுப்போம் சொல்கிறார். அடிப்படையில் நான் ஒரு மருத்துவர், ஓகேவா? நான் வந்து ஒரு மருந்து என்னுடைய நோயாளிகளுக்கு அது சரி வராது அப்படின்னு நான் நம்புனேன், நான் அதை பிரச்சாரம் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அதை எந்த காலத்துலேயும் நான் கொடுக்க மாட்டேன். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரதமர் கூட்டணி ஆட்சி என்பது இந்தியாவை பலவீனமாக்கும்னு ஊர் ஊராக பிரச்சாரம் பண்ணிட்டு திரும்ப அந்த கூட்டணி ஆட்சியை நடத்துகிறார்ல, அப்போ இங்கே தார்மீகம்ன்ற ஒரு வார்த்தையை எங்கே கொண்டு போய் வைக்கிறது? தார்மீகத்தின் அடிப்படையில் நான் என்ன பிரச்சாரம் செய்தனோ, என்ன நான் நம்பினேனோ அதில் நிற்கணும். ஆனால் ஊர் முழுக்க இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அரசாங்கத்தை விமர்சிப்பதற்காக 2004 2014 வரை பிரதமர் முதற் கொண்டு பாஜகவுடைய எல்லா செய்தி தொடர்பாளர்களும் சொன்னது, 2004 வரை நடந்த அந்த கூட்டணி அரசாங்கம் ரொம்ப இந்தியாவை பின்னுக்கு தள்ளிச்சு. தேஜஸ்வி சூர்யாவோட நான் ஒரு ஆங்கில ஊடகத்தில் பேசும்போது நான் சொன்னேன், 2004 மாதிரி வரோம்னா, 2004 மாதிரி ஒரு காலம் வந்தால் நாங்கள் ஆட்சியை நடத்த மாட்டோம், அந்த நிலைமை எங்களுக்கு வராது, அதுதான் பலவீனமானது, இனி காலம் மாறிச்சுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி திரும்ப கூட்டணி ஆட்சியின் பக்கம் போய் நிற்கிற அந்த தார்மீகத்தை நாங்கள் கேள்வி கேட்குறோம். கூட்டணி அரசாங்கம் வேணும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. உடனே நீங்கள் மெஜாரிட்டி வாங்கலேன்னு வைங்க, நாங்க சொன்னது கிடையாது. நாங்க தனி பெரும்பான்மையோடு வருவோம், நாங்க தான் கூட்டணி அரசாங்கம் இந்தியாவுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு நாங்க கூட்டணி அரசாங்கத்தை நடத்தல. கூட்டணி அரசாங்கம் தான் எங்களுடைய நிலைப்பாட்டில் நின்று நாங்கள் அதுக்கு கிளைம் பண்ணுறோம், பண்ணாமல் போகிறோம் அடுத்தது. ஆனால் இவ்வளோ நாட்கள் கூட்டணி அரசாங்கம் இந்தியாவை பலவீனப்படுத்தும் சொல்லிட்டு இன்னைக்கு கூட்டணி அரசாங்கத்தின் பக்கம் போறது இந்தியாவை பலவீனமாக்குவதற்கு மக்கள் தீர்ப்பை ஏற்றிருக்காங்க. அப்ப அது ஜனநாயக ரீதியாங்க. மோடியுடைய முடிவை நீங்க கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க. இவ்வளவு நாள் இதை பிரச்சாரம் பண்ணவர் நீ கூட்டணி அரசாங்கத்தை பலவீனமாக்குவதற்காகவா கூட்டணி அரசாங்கத்தை நடத்துகிறார்ன்ற ஒற்றை புள்ளி ஒற்றை கேள்வியை நான் கேட்கிறேன். அப்ப ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு உண்மையா இருக்கணும். இன்னும் கூட்டணி அரசாங்கமா இருந்தாலும் பரவாயில்ல, சிறப்பாக செயல்பட முடியும்ன்றது உண்மையா இருக்கணும். இல்ல கூட்டணி அரசாங்கம் மோடி சொன்னதை போல இந்தியாவை பலவீனமாக்கும்ன்றது உண்மையா இருக்கணும். ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் உண்மையா இருக்கணும். நீங்க சொல்றதெல்லாம் மேண்டேட்டை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், கூட்டணி அரசாங்கத்தை அமைச்சுதான் ஆகணும், அமைச்சிருங்க, இவங்க தான் சொல்லிட்டு இருந்தாங்க, காங்கிரஸ் ஏன் சந்தோஷப்படுது அப்படின்னு கேட்குறப்போ இவங்க வச்சிட்டு இருந்த கருத்து என்ன தெரியுமா, 90 மார்க் அப்கீபார் 400ன்றீங்க, 400 உங்களுக்கு எதுக்குன்னா, 90 மார்க் வாங்குறவன் 100 மார்க் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாதா அப்படின்னு. அப்போ நீங்கள் 90 மார்க் வாங்கிட்டு இருந்தவங்க உங்களை மக்கள் 60 மார்க்குக்கு தள்ளியிருக்காங்க, 52 மார்க்குக்கு தள்ளியிருக்காங்க. ஆனால் இதே 30 மார்க் வாங்கிட்டு இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு 60 மார்க் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா, இது முன்னாடி வந்து எல்கே அத்வானி அவர்கள் சொன்னது தான், வின்னர்ஸ் கம்ஸ் செகண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று சொன்னார். நீங்கள் இப்போ நாங்கள் தோற்றுருக்கலாம், ஆனால் குறைந்த இடங்களை பெற்றுக்கலாம் அப்படிங்கிற அந்த, இப்போ நாங்கள் தோற்றுருந்தாலும் நாங்கள் தான் ஜெயிச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரீங்க. தோல்வியை ஏற்றுக்கிறோங்க. ஆனால் இன்னைக்கு சர்வாதிகார மனநிலையில் இருந்த நரேந்திர மோடி, இதுக்கு முன்னாடி பிரேம் சார் சொன்னது போல அப்கீபார் என்டிஏ சர்க்காருன்னு இதுவரை எங்கேயும் பிரச்சாரம் பண்ணது கிடையாது. அப்கீபார் மோடி சர்க்கார், பிரியக்பார் மோடி சர்க்கார், மோடி மோடி மோடி, ரயில்வே ஸ்டேஷனில் மோடி படம், பெட்ரோல் பங்க்கில் மோடி படம், எல்லாம் மோடி தான். இந்தியாவை காப்பாற்ற வந்த சக்கரவர்த்தி மோடின்ற இடத்திலிருந்து தேர்தல் முடிவுகள் கூட்டணி ஆட்சியை நோக்கி நகர்த்திருக்கிறது எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற வெற்றி. நான் ஏன் இன்றைக்கி சிக்கல்கள் இருக்கும் அப்படின்னா, இன்றைக்கே ஆரம்பிச்சிட்டாங்க. ஏக்நாத் சிண்டே என்ன சொல்கிறாரு, இந்த வருஷம் நடந்த நீட்டு தேர்வை ரத்து பண்ணுன்றார். அகிலேஷ் யாதவ் பேசுகிறாரு, இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பாராளுமன்றத்தில் இவங்களுடைய குரலை கேட்காம போகலாம், கார்கே உச்ச நீதிமன்றத்துடைய மேற்பார்வையில் ஒரு விசாரணை நடக்கணுன்றாரு. அப்போ ஆரம்பிச்சிச்சா? 3 பிரச்சனைகளை எதிர்கட்சிகள் இந்த தேர்தல் முடிவுகளிலிருந்து எடுத்து வைத்திருக்கின்றோம். பங்கு சந்தையிலேருந்து எக்ஸிட் போல் மேனிப்புலேஷன்ஸ், எப்படி கருத்து கணிப்பை தேர்தல் முடிவுகளை எக்ஸிட் போலுன்ற பேரில் எப்படி திணிச்சாங்க, அதுக்கு விசாரணை வேணுன்ற ஒரு குரல் இருக்கிறது. இப்போ இந்த 3 குரலில் ஒரு குரலுக்கு உங்களுடைய கூட்டணி கட்சி செவிசாய்த்து இருக்கிறது. ஏக்நாத் ஷிண்டே கேட்குறாரு,
உங்கள் கூட்டணியில் தான் இருக்கார். ஆமாம், நீட் தேர்வுன்றது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு, இதை மாற்றி ஆகணும்னு. இனி உயர்மட்ட குழு விசாரணை நடத்தப்படும் என்று மத்திய உருகுத்துறை செயலாளர் தெரிவிச்சிருக்காரு. என்டிஏ சொல்லியிருக்கு. அப்போ ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணிட்டோம்ல, இதே முன்னாடி இருந்தால் முடிஞ்சது முடிஞ்சது தான், ஒரு ஃபுல் ஸ்டாப் மாற்ற முடியாது, ஒரு கமா மாற்ற முடியாது, நீதிமன்றம் சொல்லாத வரை நாங்கள் மாற்ற மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு இதை பேச ஆரம்பித்திருக்கின்றோம். அப்போ இவங்களுக்கு இத்தனை தன்னிச்சையாக ஏதேச்சதிகாரத்தோடு செயல்பட்ட இந்தியாவுடைய பிரதமர் மோடி இன்னைக்கு ஒரு படி இறங்கி ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறார், கூட்டணியை பற்றி பேசுகிறார், டிமானிட்டைசேஷன் கொண்டு வரும்போது ஜனநாயகம் எங்கே போச்சுன்னு தெரில, கலந்த அப்பயும் கூட்டணியில் கட்சிகள் இருந்தாங்களா, பேசுனீங்களா, கூட்டணியை மதிக்கக்கூடியவர் தானே நீங்கள், ரயில்வே அடுத்த ராத்திரி நிறுத்துனீங்களே, அப்போ எத்தனை கூட்டணி கட்சிகள் கிட்ட பேசுனீங்க, பேசிட்டு நிறுத்துனீங்களா, ஏன் லாக்டவுன் கொண்டு வரோன்றப்ப எத்தனை கூட்டணி அமைச்சர்களை கூப்பிட்டு விவாதிச்சிங்க. தான் தோன்றித்தனமாக செயல்பட்டு கொண்டிருந்த மோடி இன்னைக்கு ஒரு ஒரு விஷயத்துக்கும் பாரதிய ஜனதா கட்சி கலந்து ஆலோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இருக்குது. இதற்கு நீங்கள் சொன்ன இதுக்கு கூட விளக்கத்தையும் நேற்று விவாதத்தில் பங்கேற்றவர்களும் இல்லை பாஜகவுடைய தலைவர்களுமே சொல்கிறாங்க, எங்களுக்கு கட்சி கொள்கை முக்கியம், பதவி வந்து ரெண்டாம் பட்சம்தான், தேசம்தான் முதன்மையானது என்று தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை அப்போ எங்களுக்கெல்லாம் தேசம் இரண்டாவது தானே, என்னாக இது, இது ஏதோ தேசியவாதத்துக்கு இவங்க என்ன பேட்டன்சி வாங்கி வச்சுருக்காங்களா, இது ஒரு பதிலாக அது, எங்களுக்கு தேசம்தான் முக்கியம், அப்போ எங்களுக்கு என்ன காடு வானமாக முக்கியம், எங்களுக்கும் தேசம்தான் முக்கியம், எல்லாருக்கும் தேசம் தான் முக்கியம், இது ஒரு பதில்னு அவங்க வேற சொல்லிட்டு வேற போவாங்க. சுருக்கமா, தமிழ்நாட்டுல திமுக வந்துட்டு அவங்க இந்தி கூட்டணி தான் ஜெயிச்சிருக்கு, ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலையும் அவங்க இந்தி கூட்டணியா தான், இந்தி கூட்டணியே திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் உடனடி சிறுத்தைகள் எல்லாம் சேர்ந்தது, மதிமுக எல்லாம் சேர்ந்துதான் ஜெயிச்சாங்க. அப்ப ஐக்கிய முற்போக்கு கூட்டணி இந்த மக்களவை 2024 தான் இந்தியா கூட்டணி, கூட்டணி தர்மத்தை மதித்தார்களா, அவங்க எடுக்கிற முடிவெல்லாம் பத்திர வேலை டெய்லி ஏறிக்கிட்டு இருக்கு, பத்திர வேலை நில மதிப்பு வழிகாட்டி மதிப்பு டெய்லி ஏறிக்கிட்டு இருக்கு, அதே மாதிரி பெட்ரோல் விலைய குறைக்கல, அவங்க 527 தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தாங்க, அந்த 527 தேர்தல் வாக்குறுதிகள் என்ன ஆச்சுன்னு கேட்கல. சரி சார், சார் நீங்க இல்ல, நீங்களும் டெல்லியில இருக்கீங்க, நீங்களும் தேசிய ஜனநாயக கூட்டணி நடைமுறையில் அப்படி இல்ல, இதற்கு ரெண்டு முறையும் அது பாஜக அரசு எதிர்கட்சிகள். ஒரே ஒரு விஷயம், அவர் சொன்னது கரெக்ட் தான், தேசிய ஜனநாயக கூட்டணி தான், ஆனா இதுக்கு முன்னாடி பேப்பர்ல இருந்துச்சு, இன்னைக்கு நடைமுறைக்கு வந்துருக்கு. இங்க கூட்டணியில இருக்கு, இதுக்கு முன்னாடி டிமானிட்டைசேஷன் அப்ப யார்கிட்டயும் கலந்து ஆலோசிக்க முடியல, இதுக்கு முன்னாடி லாக்டவுன் கொண்டு வரப்போ யார்கிட்டயும் கலந்து ஆலோசிக்க முடியல, தேர்தல் பத்திரங்கள் கொண்டு வரும்போது இப்படி கொண்டு வரோன்றது விவாதிக்க முடியல. ஆனா இன்னைக்கு ஒரு அமைச்சரை மாத்துறதுக்குனா கூட கேட்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. நீங்க இந்த ஒரு நெருக்கடியான காலம் அவங்களுக்கு சவாலா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க, அப்படி ஒரு சவாலான ஆட்சியை தான் திமுகவும் 2006 கொடுத்துருக்கு, அதுபோல் கூட்டணி ஆட்சியை தான் 10 காலம் 2004 வரைக்கும் கொடுத்தாங்க, 1996 நரசிம்மராவும் கொடுத்துருக்காரு, மைனாரிட்டி கவர்மெண்ட் தான், ஆனால் நிறைய சாதனைகளும் நலத்திட்டங்களும் கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் மாநில கட்சிகள் முக்கிய பங்கு பெற்றிருக்கிற இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசும் நிறைய முன்மாதிரியான திட்டங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. இல்லை அது அது தலைமை தாங்கிட்டு இருக்கிறவர் அதை நம்பணும்ல, அந்த கொள்கையில் நம்பணும்ல, இப்போ எங்களுக்கு கூட்டணி ஆட்சி மேலே நம்பிக்கை இருக்குங்க, அதனால் அதை நாங்கள் நம்பணும், 2004 வரை அதை நடத்தி காட்டணும். ஆனால் நான் என்னுடைய முதல் சுற்றும்போதே சொன்னேனே, ஊர் ஃபுல்லாக ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு அவர் இப்போ நிர்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு கூட்டணி ஆட்சி நடத்துகிறவர் எப்படி அந்த பண்புகளை கையாள முடியுன்ற ஒரு கேள்வியை தான் எல்லாரும் வைக்கிறாங்க. இந்நேரத்துக்கு நான் சொன்னேன், கடந்த காலங்களில் விவசாய சட்டங்களை எப்படி ஏற்றினாங்க, கூட இருந்த சிறுமணி அக்காளிதழ் இந்த சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ராஜினாமா பண்ணிட்டு போனாங்க, கூட்டணியிலேருந்து விலகுனாங்க,
இதுதான் இவர்களுடைய அணுகுமுறை. என்டிஏ இருந்துச்சு, என்டிஏ இருந்துச்சு, என்டிஏ இருந்துச்சுன்னா அப்போ என்டிஏ இருந்தப்ப உங்களுக்கு பெரும்பான்மை கொண்டு வந்து நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு ஏதாவது சிக்கல்னா அதை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அப்போ இது ரெண்டும் தான் வித்தியாசம். நீங்கள் இதுக்கு முன்னாடி என்டிஏல தான் இருந்தீங்க. அன்னி என்டிஏல இருக்கிறப்ப ராம்தாஸ் அத்வாலே வெளியே போனாலும் சரி, இல்லை 2014-19 டிடிபி வெளியே போனாலும் சரி, உங்களுடைய ஆட்சிக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, உங்களுடைய நாற்காலிக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. ஆனால் 2024 அப்படி கிடையாது. 32 பேர் மீதி இருக்கக்கூடிய உங்களுடைய 53 இதில் 32 பேர் போயிட்டு வரேன் டாட்டா பாய் பாயின்னு சொன்னால் நாற்காலி ஆட ஆரம்பிச்சிடும். இப்போ இவங்க அம்மையார் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து எதிர்கட்சியிலே ஒற்றுமை இல்லை அப்படின்னு. எதிர்கட்சியாக இருக்கிறதுக்கு ஒற்றுமை தேவையே கிடையாது. நாங்கள் வருவோம், நாங்கள் ஒரு பிரச்சனையை கத்திட்டு போவோம், காங்கிரஸ் இன்னொரு பிரச்சனையை பாராளுமன்றத்தில் கத்திட்டு போவோம், கம்யூனிஸ்ட் வேற ஏதாவது ஒன்று கத்திட்டு போவாங்க. அப்போ ஆட்சி நடத்துறதுக்கு தான் ஒருமித்த கருத்து வேணும். எதிர்கட்சி அரசியல் அந்த இடத்துல தான் சொல்கிறாங்க. வாஜ்பாயினுடைய அடுத்தடுத்த அரசாங்கம்ல இருந்த பொழுது ஒரு மைனாரிட்டியை இருந்ததுனால கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு முதல் அவங்க அரசு அமைக்கிறப்பவே ஒரு கூட்டணி அரசை அமைத்தார்கள். அவரும் இது போல பெரும்பான்மையோடு இருந்தாலும் மோடியும் வேற அல்ல வாஜ்பாயாக உருவெடுக்கிறார் மோடிங்கிறாங்க. 2024 அதுக்கான காலகட்டத்தை கொடுக்குதுங்கிறாங்க. வாஜ்பாயும் மோடியும் வேற. குஜராத்ல மாநில அரசுக்கு எந்த ஆபத்து இல்லாத போது அவருடைய கட்சியுடைய மாநில முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி, இன்னைக்கு பிரதமராக இருந்த நரேந்திர மோடியை வெளியில் ஊடகத்துக்கு முன்னாடி கண்டித்தவர் அடல் பிஹாரி வாஜ்பாய். இதே மோடியை ராஜ தர்மத்தை மக்கள் மத்தியில் பிளவு பார்க்கக்கூடாதுன்னு அன்னைக்கே மோடியுடைய மனநிலையை புரிந்து அறிவுரை சொன்னவர் நரேந்திர மோடி, அடல் பிஹாரி வாஜ்பாய். ஆனால் இன்னைக்கு கடந்த 10 வருஷத்தில் பிரதமருக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்குங்க. ட்ராக் ரெக்கார்டு இருக்குது, யாருக்கிட்டையும் கேட்கறது இல்லை. எடுத்தேன், கவிழ்த்தேன், ஒரு ஒரு அறிவுபூர்வமாக விவாதிக்கிற காலமும் சூழலான செயல்பாட்டை தீர்மானிக்கும். அப்போ தனிப்பெரும்பான்மையான இருந்தாங்க, அப்படி அப்படி ஒரு செயல்பாடு இருந்துச்சு. அவர் ஒரு கூட்டணி நிர்பந்தம், நீ செயல்பாடு மாறும். ஆ, செயல்பாடு மாறிச்சுன்னா அதுவே இந்தியா கூட்டணியுடைய வெற்றி. சரி, நாங்கள் எதிர்த்து கொண்டிருந்தது தனிப்பட்ட நரேந்திர மோடி கிடையாது, நாங்கள் எதிர்த்து கொண்டிருந்தது பிரதமர் நரேந்திர மோடியை மட்டும் கிடையாது, அவருடைய அணுகுமுறை. அந்த அணுகுமுறை மாற்றத்தை தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த மாற்றத்தோடு நீங்கள் சொல்லுவதை போல இறங்கி வந்து தெலுங்கு தேசமுடையும் பேசி இருக்கக்கூடிய மீதி 50 பேர்கிட்ட பேசி கருத்தை உள்வாங்கி அவசரகதியில் 370 கொண்டு வந்த மாதிரி கொண்டு வராமல், ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். 2010 ஜம்மு அண்ட் காஷ்மீரில் மணிப்பூரில் நடந்த மாதிரி ஒரு பெரிய உள்நாட்டு போர் மாதிரி போய்கிட்டு இருக்கு. அப்போ முதல் வேலையாக மன்மோகன் சிங் என்ன பண்ணுறாரு, அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு பிரதமர் பேசுகிறாரு, மன்மோகன் சிங் பேசுகிறார். ஆனால் மணிப்பூர் விவகாரத்தில் இன்னும் அங்கே இருக்கக்கூடிய பல குழுக்கள் உள்துறை அமைச்சரை அணுகி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி செய்கிறாங்க. உள்துறை அமைச்சர் கூட அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. அதெல்லாம் இனி நடக்காது.